Hi friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகரிக்க பூண்டு பால் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். குழந்தைக்கு சுத்தமாவே பால் பத்தல, சுத்தமாவே எனக்கு பால் இல்ல அந்த மாதிரி சொல்றவங்க கூட இத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நான் என்னோட ரெண்டு பேபிக்குமே நான் இது ஒண்ணு தான் ட்ரை பண்ணது. பால் வந்து தாராளமா இருக்கும் குழந்தைக்கு கொடுக்கிற அளவுக்கு. இது எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மள சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பூண்டு பால் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பல் போல் பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பால் வந்து நீங்கள் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது ஒரு 5 பல் பூண்டு போல் நீங்கள் போதும், தாராளமாக போதும். இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தோலை வந்து நல்லாவே உரிச்சு எடுத்துக்கோங்க, தோல் வேண்டாம். இந்த பூண்டு பால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பூண்டு பால் ரெகுலராக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நான் அது வந்து நம்ம உடம்புல இருக்க டைஜஸ்டன் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும், பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். இந்த நம்ம ரெகுலராகவே நம்மளோட ஃபுட்டில் வந்து டெய்லி நம்ம பூண்டு சேர்ப்போம், அதே மாதிரி தாங்க இந்த பூண்டு பாலும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம 10 பல் போல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வர்றதுக்காக நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் இதை வேக வைக்க போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் பேனில் தான் நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து குயிக்காகவே வெந்து கிடச்சிரும் நமக்கு. அது கூட பார்த்திங்கன்னா 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை மூடி போட்டு மிதமான ஹீட்டில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு நம்ம இறக்கி எடுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா பூண்டுமே நல்லா வெந்துடும். நம்ம வந்து ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுக்கும்போது பூண்டு வந்து நல்லா அதில் இருக்கிறதே தெரியாது, நல்லா மேஷ் ஆகி போயிடும். இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து ஒரு மத்து யூஸ் பண்ணி நல்லா பூண்டை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி பூண்டை வந்து பால் கூட மேஷ் பண்ணுறதுனால நமக்கு பால் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடையில வந்து தட்டுப்படம்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பூண்டு வந்து நல்லாவே மேஷ் ஆயிரும், பூண்டு இருக்கிறதே தெரியாது. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. தாய்ப்பால் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு என்னோடய அம்மா இந்த மாதிரி தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதே தான் என்னோடய செகண்ட் பேபிக்குமே நான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் இருக்காது. குழந்தை வந்து சக் பண்ண தான் நமக்கு வந்து பால் சுரக்கும். அதனால் குழந்தைய வந்து நல்லா சக் பண்ண விடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டு பால் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். பால் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பால் சுரக்கும். பத்தலாம் நினைக்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நமக்கு பால் நெஞ்சில் கட்டுற அளவுக்கு பால் சுரக்கும். இந்த பூண்டு பால் தவிர என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்தால் பால் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு பால் வந்து தாய்மார்கள் மட்டும் எடுக்காமல் குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் இதை கொடுத்து பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் பூண்டு எடுக்கும்போதே கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நெஞ்செரிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த பூண்டு பால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இதை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.